ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஸ்கூர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கூர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் எதை தொடர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஸ்கூர்கள் பற்றியான ஒரு ஆடு தான் வந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஆடு மீன்ஸ் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் 10,000 சம்பாதிச்சேன், இன்னைக்கு 15,000 சம்பாதிச்சேன், இன்னைக்கு 20,000 சம்பாதிச்சேன். நீங்கள் இந்த மாதிரி சம்பாதிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிவித்த நம்பருக்கு எஸ்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, பிஸ்பொருட்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே உண்மையா? பிஸ்பொருட்களில் பணம் வந்து இவ்வளவு பணம் வந்து சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டு, இது ரொம்ப ட்ரஸ்டடான, கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான கம்பெனி. ஓகேங்களா, இதில் நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இவ்வளவு பணம் வந்து இதில் சம்பாதிக்கலாம். இது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். ஓகே, இவ்வளவு பணம் அப்ப சம்பாதிக்கலாம்னா இந்த பிஸ்கூர்கள் அப்படி என்ன வேலை இருக்குது? ஏன்னா உலகத்துல வந்து வேலை இல்லாம நிறைய பேர் பணம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் தான் எல்லாருமே இதுக்கே வந்துருவாங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்ப பிஸ்கூர்கள்ல இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னா என்ன வேலை அதுல இருக்குது, என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிஸ்கூர்கள்னா நான் என்னன்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். பிஸ்கூர்கள், அதாவது பிஸ்கூர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடிய வெப்சைட். எப்படி அமேசான், பிளிப்கார்ட் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி பிஸ்கூர்கள் வந்து கோர்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இது இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து நீங்க 20,000-15,000 மணி போட்டிருப்பாங்க. அந்த மணியை நீங்க அனுப்பி பை பண்ணி இந்த கோர்ஸை நீங்க வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே உள்ள வந்து வீடியோஸா இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஆனா இதுல எப்படி அப்ப ஏர்னிங்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வந்து ஒரு சேல்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லயும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க அமேசான், பிளிப்கார்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமேசான்ல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 20,000 ஃப்ரிட்ஜ் இருக்கும். நீங்க பார்க்கும் பொழுது திரும்ப ஒரு ஆஃபர் ஓடுது, 5 மணி நேரம் டைம் போட்டு ஓடுது, இதுக்குள்ள வாங்கினீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 15,000 அப்படின்னு ஓடுது. நீங்க அமேசான்ல இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நீங்க ஏர்ன் பண்றதுக்கு ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜை நீங்க கிளிக் பண்ணி இந்த தனிப்பட்ட லிங்கை நீங்க எடுத்து உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஃப்ரிட்ஜ் இப்போ வாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஆஃபரை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க இந்த இமேஜோட இந்த லிங்க் அனுப்பி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அமேசான்ல அந்த ப்ராடக்டை வந்து வாங்கிக்கிடுவாங்க. இப்போ இதனால அவங்களுக்கு என்ன ஏர்னிங்ஸ் வரும்னா, அந்த 15,000 அவங்க செலுத்திட்டாங்களா, அமேசான் என்ன பண்ணும், நீங்க உங்களோட லிங்க்ல வாங்கினால உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கு 3% இல்லைன்னா 5% வந்து கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து ஏர்னிங்ஸ் நம்ம பண்றது. இதே தான் இந்த பிஸ்கூர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கோ வந்து உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அவங்க இந்த கோர்ஸை பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 70% வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. 70% வந்து கமிஷன் கொடுக்குறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த பிஸ்கூர்கள்ல நீங்க அதிகமான பணம் வந்து சம்பாதிப்பீங்க. ஓகே, இப்ப இந்த பிஸ்கூர்கள்ல இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து 15,000 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு 1,000 கொடுத்து கோர்ஸை படிக்கிறதுக்கே எல்லாம் வந்து தயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவு வந்து வருமானம் இல்லை, வேலை இல்லை. அப்படி இருக்கிறதுல ஒரு சாதாரண ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து 15,000 கொடுத்து யாராவது வாங்குவான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வாங்க மாட்டான். ஏன்னா யூடியூப் எடுத்தாவே ஊர்பட்ட மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அதுலேயே ஃப்ரீயா இருக்குது. ஸோ நீங்க இதுல போய் உங்க கோர்ஸை நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்தீங்கன்னா சத்தியமா வாங்க மாட்டான். அப்படியே உங்களுக்கு பேச்சு திறமையை வச்சு யாரையாவது வாங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு 70% வந்து கமிஷன் கிடைக்கும். ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த பிஸ்கூர்களை வச்சு ஒரு ஸ்கேம் நடக்குது. ஆனா இந்த ஸ்கேம் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா பிஸ்கூர்கள் பண்ண கிடையாது. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து நம்ம மாதிரி இந்த புக்கை போய் ஃப்ரெண்டுகள்கிட்ட கொடுத்தா எவனும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம இதுல பணம் சம்பாதிக்கிறோம்னா அப்ப இந்த மாதிரியான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு புக்கை
அந்த புக்ஸ் பார்த்தீங்களா, புக்ஸோட ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் சில பேர் எடிட் பண்ணிடுறாங்க, 10,000, 20,000, 30,000 அப்படின்னு எடிட் பண்ணிடுறாங்க, 30,000 அப்படி அதில் வந்து பிஸ்குருக்களையோ அவங்களுக்கு பிடித்த மாதிரி எடிட் பண்ணிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டையோ அந்த புக்கை வாங்க வச்சு, வாங்க வைக்கணும் 70% அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஏறுமா, அந்த ஏர்னிங்ஸ் பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எடுத்து வீடியோஸ் ஒன்று ரெடி பண்ணி, இன்னைக்கு நான் 8,000 சம்பாரிச்சேன், இன்னைக்கு நான் 10,000 சம்பாரிச்சேன், இன்னைக்கு 15,000 சம்பாரிச்சேன்ட்டு வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 90% மக்கள் வந்து ஏதாவது வேலை கிடைக்குமா, எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து மக்கள் பார்க்கும் பொழுது, பரவாயில்லையே இன்னைக்கு 8,000 சம்பாரிச்சேன்னு போடுறான், ஏன்னா நாளைக்கு பார்த்தா 10,000 போடுறான், இன்னும் நாளைக்கு பார்த்தா 20,000 சம்பாதிச்சேன்னு போடுறோம், இப்போ என்னமோ ஒரு பெரிய வேலை பண்ணுறான்டா, அப்போ இவன்ட போய் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோமா நம்மளும் இது மாதிரி நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு மைண்டு வந்ததோட உடனே அவன் வீடியோ பார்த்து அந்த நம்பருக்கு வந்து எஸ்என் மெசேஜை போட்டுரு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என் போட்டோன்னா ஒரு பிஸ்கூர்களை பற்றி ஒரு வெல்கம் இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், பிஸ்கூர்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் படிக்கணும், அந்த கோர்ஸுக்கு நீங்கள் இந்த பிஸ்கூருக்கல்ல 15,000 கொடுத்து இந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு ஒரு செக்கை வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் அவங்களும் மண்டையும் வந்து லைட்டாக கழுவி விட்ருவாப்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் 15,000 கொடுத்து வாங்குங்க அப்படின்னு, நீங்கள் உடனே வந்து 15,000 கொடுத்து வாங்கினா 15,000,000 வந்து நம்ம சம்பாதிக்கலான்னு ஒரு நீங்களே மனசு பண்ணிட்டு எங்கிட்ட இருக்க கையில் இருக்க காசு எல்லாத்தையும் ஒரு 15,000 கொடுத்து இந்த கோர்ஸை வாங்கிடுவீங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸை வாங்கிட்டீங்க, அந்த உங்களோட வித்து அவன் லிங்க் மூலியமாக தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ அவனுக்கு 15,000, 70% மணி அவனுக்கு போயிடும். இது மாதிரியுமே உங்களை மாதிரி எத்தனை பேர் இவனுக்கு மெசேஜ் எஸ்ன்னு அனுப்பிச்சிருப்பாங்க, அத்தனை பேரே மண்டைகளி வாங்க வச்சிருப்பான், இவனுக்கு 70% மணி போயிடும். நீங்கள் கலந்து கட்டிட்டீங்களா, உங்களுக்கு கோர்ஸ்ன்னு என்ன செய்வான், இவனே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் டெலகிராம் குரூப் ஒன்று உருவாக்கி உங்களை ஜாயின் பண்ண வச்சுட்டு டெய்லி வந்து இவனே சொல்லிக் கொடுப்பான். ஸ்கூல்களை பொறுத்த வரைக்கும் யாருமே தனியாக சொல்லி தர மாட்டாங்க, அதில் வீடியோஸ் வந்து கோர்ஸ் இருக்கும். ரெண்டாவது, பிஸ்கூர்களில் தமிழில் வந்து கோர்ஸ் கிடையாது, இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஸ்கூர்களில் கோர்ஸ் வந்து எதுவுமே தமிழ் லாங்குவேஜ் வந்து இருக்காது, ஓகேங்களா, இதுதான் ரொம்ப மெயினான பாயிண்ட். இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை ஜாயின் பண்ண வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இது ஜாப் எப்படி பண்ணணும்னா, இவன் ஒன்றா பாருங்க, இதே மாதிரி நீங்கள் ஒரு இமேஜை ரெடி பண்ணிக்கோங்க, உங்கள் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு இவனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜென்யூனாக சம்பாதிக்கணும்னு வச்சு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்தா 15,000 இந்த கோர்ஸ் எடுத்து படினான்னு சொன்னீங்கன்னா வெளுத்து போவான் வெளுத்து, அதனால் எவனும் வாங்க மாட்டேன், அதனால் நீங்கள் உங்கள் காசு இழந்துட்டீங்க. இப்போ இந்த காசு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வேற எவனையாவது ஒருத்தனை ஏமாத்திட்டு அவன் முடிஞ்சமாக நம்ம விட்ட காசை எடுத்துட்டு ஓடுவோம்னு நீங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுவீங்க, போடுவீங்க, உங்கள்கிட்ட எவனாவது வந்து சிக்குவான், அவனை இதே மாதிரி அவன் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா அதே மாதிரி அவனை இவன்ட்டையும் நீ ஒரு புக்கை வாங்க வைப்பீங்க, ஓகேங்களா, வாங்க வச்சு அவனையும் இப்படி 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 பண்ணணும், இப்படிதான் வந்து ஏமாற்றி வாங்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்ருவீங்க. இப்போ இவன் புக்கு உங்கள் புக்கு நீ இப்போ நீங்கள் லிங்க் அனுப்பி இவன் புக்கு வாங்கினானா, இவன் வாங்கும் போது உங்களுக்கு 70% கமிஷன் ஏறி ஓகேங்களா. இப்போ இந்த பிஸ்கூர்களில் இன்னொரு ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கு, சைக்கிள் ஏர்னிங் வந்து இதை சொல்லுவாங்க. அதாவது ரெண்டாவது நீங்கள் வந்தாலும் நீங்கள் இப்போ ஒருத்தவங்க விற்றீங்க, இவன் வாங்கினது மூலயமா உங்களுக்கு 70% ஏர்னிங்ஸ் வந்து ஏறுச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஃபஸ்ட்டு எடுத்தான் பாருங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒருத்தர் எடுத்தா பாருங்க, இவனுக்கும் ஒரு சைக்கிள் ஏர்னிங்ஸ் மூலயமா ஒரு சாதாரண ஒரு மினிமமான ஒரு கமிஷன் அவனுக்கு ஏறும். இதுதான் வந்து சைக்கிள் ஏர்னிங் சொல்லுவாங்க, ஏன்னா அவன் மூலயமா தான் நீங்கள் போனீங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கும் ஒரு சைக்கிள் ஏர்னிங்ஸ் ஏறும். அது மாதிரி ஒருத்தவங்க கீழே இருக்கிற அளவுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு இப்படியே இந்த சைக்கிள் எங்கே ஏறிக்கிட்டே போகும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க விற்றீங்கன்னா இவன் இன்னொருத்தவங்க விற்றாங்கன்னா அந்த அது மூலயமா உங்களுக்கு ஒரு சைக்கிள் எனிங்ஸ் ஏறும். அதன் மூலயமா உங்களை ஃபஸ்ட்டு தான் வரும், அவனுக்கும் இந்த சைக்கிள் எனிங்ஸ் ஏறும். இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து இது ஏறிக்கிட்டே இருக்கும். பேசணும், இது வந்து என்ன சொன்னால் நோகாமல் நொங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க. இது வந்து யாருக்கும் பேசணும் தேவையில்லை, எவனோ ஒருத்தையும் பேசி எவனையும் ஏமாத்திக்கிட்டு இருப்பான், அந்த காசு அது மூலயமா உங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிஸ்கூர்களில் இந்த ஸ்கேம் நடக்கிறது. நீங்கள் ஜெனியூனாக ஒருத்தன் வந்து
கோர்ஸ் படிக்கணும்னு இருக்கிறான், அவன்கிட்ட வந்து நீங்கள் புக்கை விற்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்கூர்களில் 90% சம்பாதிக்க முடியாது. யாரையாவது இந்த மாதிரி மண்டைகளை ஏமாற்றி தான் நீங்கள் இந்த பிஸ்கூர்களில் ஒருத்தனை ஏமாற்றி தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஜெனியூனாக விற்றுடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜெனியூனாக விற்று மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துக்கு இந்த பிஸ்கூர்களில் இப்படி யாராவது ஏமாற்றி தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஸ்கூர்களில் இதுதான் வேலை, வேற எந்த ஒரு டேட்டா என்ட்ரி வேலையோ எந்த ஒரு ஐடி ஜாப்ஸோ எந்த ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ எதுவுமே பிஸ்கூர்களில் கிடையாது. நீங்கள் ஒருத்தன் ஏமாற்றி ஏமாற்றி நீங்கள் 10 லட்சம் ரூபா கூட சம்பாதிச்சுக்கலாம். இதுக்கு ஏர்னிங்ஸுக்கு எல்லையே கிடையாது. ஸோ பிஸ்கூர்கள் இதுதான், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.